அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சாரி, லைக் இவ்வளோ நேரம் வீட்லேயே பேச வேண்டியதாக வந்திருக்கு, கவனிக்கல நான். ஓகே, இன்னைக்கான டாபிக் வந்து ஞானம் என்றால் என்னங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ ஞானம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏதோ அதை பற்றி ஒரு அரைகுறையாக கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுனால அது ஏதோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக ஞானம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் கிடையாது, அது ஒரு சராசரியான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். நம்ம வந்துட்டு அது ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம காலப்போக்கில் இழந்துட்டு திருப்பி அதை தேடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வருது. ஸோ பிறந்ததுலேருந்தே நம்மக்கிட்ட ஞானம்ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அதாவது ஞானம்ங்கிறது என்னென்னா, நம்மளோட மனசு அதோட இயற்கையான வழியில் இயங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அது வந்துட்டு நம்ம நம்ம பிறக்கும் பொழுது ஒரு குழந்தைத்தனமா இருக்கும்போது அது மனத அதோட இயற்கையான முறையிலேயே வந்து அது செயல்படுறது, அதை வந்து நம்ம தடை பண்றது கிடையாது. அப்போ என்ன ஆறுதுன்னா, ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு அடிபட்டுது, அது கொஞ்ச நேரம் ஆழுகுது, அடுத்த செகண்ட் அது அதை மறந்துடுது, அடுத்த விஷயத்துக்கு போயிடுது. ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம கவனிச்சோம்னா அது எப்பவுமே ஒரு சந்தோஷமான மனநிலைமையிலேயே இருக்கு. ஆனா நம்மளுக்கு நம்ம வளர வளர, முக்கியமா நம்ம அறிவு வளர வளர என்ன ஆறுதுன்னா, எங்க நம்ம அறிவை பயன்படுத்தணும், எங்க நம்ம அறிவை பயன்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பகுக்கிற தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் குறையறதுனால என்ன ஆறுதுன்னா, நம்ம மனசுல நிறைய விஷயங்களை நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால நம்மளுக்கே தெரியாம மனதோட பிடியில சம்டைம்ஸ் நம்ம சிக்கிக்கிட்டு மனமே பாரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஆனா இந்த நிலைமையில நம்ம திரும்பி குழந்தை தன்மைக்கே போகணும்னா, ஓகே, எல்லாத்தையுமே நம்ம வந்து லைட்டா அதோட போக்குலயே நம்ம விடும்போது எங்க நம்ம செயல்படணும், எங்க நம்மளுக்கு செயல்பட வேண்டாம் அப்படிங்கிற பிரிச்சு பகுத்து பாக்குற ஒரு அறிவு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா, இதுக்கு பேரு தான் ஞானம். இதோட பை ப்ராடக்டா, இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா தான் நமக்கு லிபரேஷன்ங்கிறதும் முக்திங்கிறதும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா இந்த ஞானம், முக்தி, லிபரேஷன்ங்கிறது வந்து ஏதோ எட்டாக்கணிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா ஆல்ரெடி இருக்கிறதுனால அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அது வந்து தெரியுது. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதையே நம்ம எப்படி நம்ம வந்துட்டு இப்ப எப்படி நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய திறமை அதுக்கு இருக்கோ, அதே மாதிரி மனம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு. ஒரு எமோஷன் வருது, அது ஒரு தேவைக்காக வருது, அடுத்த செகண்ட் அந்த தேவை முடிந்த உடனே அந்த எமோஷன் நம்மளை விட்டு விலகிடுது. ஆனா நம்மளுக்கு அது என்ன தோன்றதுன்னா, ஒரு எமோஷன் ரொம்ப நேரமா நம்மளோட இருந்துட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன் அது அப்படி தோணுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணத்தோடைய கால அளவு வந்து ஒரு வினாடி நேரம் தான். ஆனா நம்ம வந்துட்டு அந்த எண்ணத்தை வந்துட்டு சிந்தனையா நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது, அதாவது தாட்ங்கிறது ஒரு எண்ணம், அது வந்து ஒரு செகண்ட்ல வர்றது. திங்கிங்கிறது அந்த ஒரு எண்ணத்தை நம்ம தொடர்ந்து யோசிக்கும் பொழுது அதுக்கான கால நேரம் நீடிக்கப்படுது. அப்போ வந்து ரொம்ப நேரம் நம்ம அந்த எண்ணத்தோட பயணிக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கோபமான சிந்தனையோ, கோபமான எண்ணமோ, இல்ல கஷ்டமான எண்ணமோ ஒரு செகண்ட் வந்துட்டு போகும்போது அது நம்மளை பாதிக்கிறது கிடையாது. ஆனா அதே நம்மளோட தொடர்ந்து இருக்கும் பொழுது அதை நம்மளுக்கு பாதிக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கேண்டில் லைட்ல நம்ம கைய அப்படியே ஃபிளிப் பண்ணி கொண்டு போனோம்னா அந்த கேண்டில் லைட்டுடைய சூடு நம்மளை பெருசா பாதிக்கிறது கிடையாது. ஆனா அந்த கேண்டில் லைட் மேலேயே நம்ம தொடர்ந்து கைய வச்சுட்டு இருக்கும்போது அது நம்ம கைய சுட்டுடும், புசுக்கிடும்.
இதே மாதிரிதான் நம்மளுக்கு வர்ற எமோஷன், நம்மளுக்கு வந்துட்டு மனசுல இந்த எமோஷன் தான் வரணும், இந்த எமோஷன் தான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா எங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லையோ அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆறுதுன்னா, எவ்வளவு நேரம் நம்ம போராடினாலும் அங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாதப்போ நம்ம நம்மளால அத வின் பண்ணவே முடியாது. அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும்தான் வரணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது. விளைவாக என்ன ஆகுறது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அன்டிசைரபிள் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்களை வந்துட்டு விளக்கணும் என்ற எண்ணத்திலேயே நம்ம அதோடைய கால அளவை நீட்டிடணும். அதாவது கேண்டில் லைட்ல நம்ம கையை வந்து அதிக நேரம் வச்சு கையை வந்து சுட்டுக்கிற நிலைமைக்கு நம்ம வந்து போயிடணும். இதுதான் நம்மளுக்கு சராசரி வாழ்க்கையில மன அழுத்தமாகவோ இல்ல கஷ்டமாவோ நமக்கு தெரியப்படுது. ஆனா இந்த இந்த எண்ணங்கள் நம்மளுக்கு உதவியாதான் வருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா அதை வந்து பெருசா கண்டுக்காம எங்க நம்மளுக்கு வேலை இருக்கோ அங்க வந்து நம்ம வந்து நம்மளோட கவனத்தை செலுத்தணும். நம்மளோட எண்ணங்கள் ரெண்டு வகையா பிரிஞ்சு இருக்கும். ஒண்ணு வந்துட்டு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ பிசிக்கல், அதாவது வெளிப்புறம் புறத்துல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அது ரிலேட்டடா உள்ளுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வருது. அதே மாதிரி அகத்துல வந்துட்டு வர்ற எமோஷன்ஸை வந்து தெரியப்படுறதுக்கும் சில எண்ணங்கள் வருது. அகத்துல வர்ற எண்ணங்களை நம்மளால எதுவுமே பண்ன முடியாது, அது வரும், அது தன்னைத்தானே போயிடும். ஆனா எந்த எண்ணம் புறத்தை நோக்கி வெளியில் ஒரு செயலை நோக்கி இருக்கோ அந்த எண்ணத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த புறத்துல இருக்கிற வேலையை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம மனதோடைய உதவியோட தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அகம் ரிலேட்டடான சிந்தனைகளும் சரி, புறம் ரிலேட்டடான எண்ணங்களும் சரி, ரெண்டுமே மனதிலே தான் தோன்றுகிறது. ஸோ அதுல எதை வந்து நம்ம கண்டுக்கணும், எதை நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோனாலே நம்ம நிறைய மன அழுத்தத்தை வந்து நம்ம வந்துட்டு மன அழுத்தத்துல இருந்து விடுபடலாம். ரெண்டாவது, இது எப்போ நம்மளுக்கு தெரியணும்னா, இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு மனம் இந்த நிலையில தான் செயல்படுது, மனம் இந்த நிலையில செயல்படும் போது ஒரு குழந்தைத்தனமா இருக்கும் பொழுது நம்ம அதோட போராடுறது கிடையாது. ஒரு குழந்தை தனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா ஒரு செகண்ட் அழுகும், அதுக்கு அது கிடைச்சிடுதுனாலோ இது கிடைக்கலனாலோ அதை தொடர்ந்து அழுதுட்டே இருக்கிறது கிடையாது. இல்லை தொடர்ந்து ஒரு வேலையை பண்ணிட்டு இல்ல அடுத்த விஷயத்துல தன்னை தானே அது டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் எதனால வந்து அது நீடிக்குதுன்னா, நம்ம அதை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறதுனாலும் சிந்திச்சுட்டே இருக்கிறதுனாலும் தான் அது வந்துட்டு நம்மளோட இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் நம்மளுக்கு வருது. ஆக்சுவல் ப்ராப்ளம் உண்டு, அந்த ப்ராப்ளம் பத்தி நம்ம நினைக்கும் போது அது அதோட நினைப்பு வந்து அதோடைய கால அளவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுது, கால அளவு ஜாஸ்தி பண்ணிடுது. இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு மன அழுத்தத்துல இருந்து நம்ம வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். இது எப்போ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்ம எல்லா நம்ம கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு 60 வயசுக்கு அப்புறம் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல நம்ம வாழ்க்கைய இன்னும் பெட்டரா லீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நம்ம கடமைகள்லாம் செய்யறதுக்கான காலத்திலேயே சீக்கிரமாவே இதை தெரிஞ்சுக்கோம்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் பெட்டரா கஷ்டப்படுத்திக்காம இன்னும் உபயோகமா நம்ம வந்து வாழலாம். அதனால நம்ம மனது எப்படி வேலை பண்ணுது, அது எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மட்டுமே போதும், அதுதான் ஞானம். அதோட விளைவாக முக்தி இல்ல லிபரேஷன்,
ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரும். அது என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிலையற்ற தன்மை. ஒரு ஒரு செகண்ட் வரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு விஷயத்துல நம்ம லைக்கிறோம், அடுத்த செகண்ட் அது முடிஞ்சு அடுத்த செகண்ட்ல நம்ம லைக்கிறோம். நம்மளுடைய புலன்கள் எல்லாமே இப்படிதான் வந்து டிசைன்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மரத்தை பார்க்கலாம், அந்த மரத்துடைய இமேஜ் நம்ம கண்ணில பிரதிபலிக்குது. அடுத்த செகண்ட் நம்ம வந்துட்டு ஒரு விலங்கை பார்க்கலாம். அப்போ அந்த மரத்தோடைய இமேஜ் நம்ம கண்ணுல பிரதிபலிச்சுட்டே இருக்கிறது கிடையாது, மரம் மறைஞ்சு அந்த இடத்துல விலங்கு வந்து நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்மளுடைய செவிகளும் அப்படிதான், எல்லாம் நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே அப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குயில் கூறத நம்ம கேட்கிறோம், அடுத்த செகண்ட் ஒருத்தர் ஃப்ளூட் பாடுறாரு, அந்த ஓசையும் நம்மளுக்கு கேட்கறது. ஆனா அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல நம்மளுக்கு எது கேட்டுதோ அடுத்த செகண்ட் அது தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறது கிடையாது. அடுத்த செகண்ட் இன்னொரு என்ன என்ன சவுண்ட் சிக்னல் நமக்கு வருதோ அதுதான் நம்மளுக்கு கேட்கறது. ஸோ நம்ம புலன்கள் எல்லாம் எப்படி நம்மளுக்கு வேலை பார்க்குதோ அதே மாதிரிதான் நம்ம மனசும் ஒரு செகண்ட் வந்து ஒரு விஷயத்துல லைக்குது, அடுத்த செகண்ட் அந்த அந்த எதுல லைச்சதோ அது வந்து கலைஞ்சிடுது. அந்த லைக்கிறத தான் மனோ லயம்னு சொல்றோம். அதுல இருந்து விடுபட்டு விடுபடுறது தான் மனோ நாசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஒரு செகண்டும் நம்மளுக்கு ஒரு ஒரு எண்ணத்தில் மூலியமா தான் நம்ம இருக்கோங்கிற உணர்வே நம்மளுக்கு வருது. நம்மளுடைய புலன்கள் இயங்குற மாதிரி தான் நம்மளுடைய மனமும் நேச்சுரலா இயங்குது. இது இது இந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி அது அப்படிதான் இருக்கு. மனம் இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டுமே போதும். எப்படி நம்ம வந்துட்டு சூரியனை பார்த்து சூரியன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த தடவை நம்ம சூரியனை பார்த்து இதுதான் இது சூரியனுங்கிறத நான் ஞாபகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லையோ. ஒரு ஒரு பாலை நம்ம பால் ஒரு டம்ளர்ல ஒரு கிளாஸ் டம்ளர்ல பால் இருக்கு, ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி இருக்கு. அந்த அந்த பதார்த்தத்தை பார்த்த உடனேயே இது பால் இது தண்ணி அப்படின்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு பெரிய அறிவு நம்மளுக்கு தேவையில்லையோ. ஒரு தடவை நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னாலே அது நம்மளுக்கு எப்படி உதவிக்கு வருதோ அதே மாதிரிதான் ஞானமும். இது பத்தி நம்ம மனசு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை வந்துட்டு நம்ம நம்ம டே டு டே லைஃப்ல அதோட கான்ட்ரடிக்ட் பண்ணாம அது எப்படி டிசைன்ட் ஆயிருக்கோ அதை அந்த விதத்திலயே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு எவ்வளவோ டிவைசஸ் இப்போ நம்ம யூஸ் பண்றோம், கேட்ஜெட்ஸ் எவ்வளவோ யூஸ் பண்றோம். ஸோ அந்த கேட்ஜெட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும்போது அந்த கேட்ஜெட்ஸ் நம்ம ரொம்ப ஆப்டிமலா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த கேட்ஜெட்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்த கேட்ஜெட்ஸ் எப்படி டிசைன்டா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி பேசிக்கோ அந்த மாதிரி நம்ம நம்ம சராசரி வாழ்க்கையில மனதுடைய உதவி இல்லாமல் ஒரு வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அப்போ அந்த மனது எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியமாகிறது. இந்த கருத்தோட நான் இன்னைக்கு நான் டிஸ்கஷனை வந்துட்டு நான் ஓபன் பண்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஞானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இப்போ டிஸ்கஷன்ல இந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல இந்த ஞானத்தை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். யாருக்காவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். Hello.
யாருக்காவது கொஸ்டின் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அது அதை வச்சு தொடர்ந்து. ஹலோ மேடம். மேடம் நமஸ்காரம் மேடம். சொல்லுங்க. பாரத் பேசுறேன் மேடம், பரமக்குடியிலேருந்து. சொல்லுங்க மேடம், இந்த இந்த புரிதல் எல்லாம் நல்லா புரியுது மேடம். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தா கூட ஒரு சில சமயத்துல வந்து இது வந்து ஃப்ளோவில் ஈஸியா போயிடுது, அதுல என்ன எந்த கருத்தும் மாறுபாடு இல்லை. ஆனா வந்து ஏதாவது ஒரு ஒரு துன்பமான ஒரு இது காரியம் நடக்கும் போதோ இல்ல அது அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு துன்ப உணர்வு வந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஒரு பயம் வரும்போது அந்த பயம் நீங்க பேசுறது கேக்கல. மேடம் ஃப்ரீயா தான் நம்ம வீட்டுல இருக்கும்போது அது இந்த மாதிரி ஒரு பய உணர்வு ஒரு துன்பமான உணர்வு வந்து ஒரு தாட்டா வருது. அது வந்து மேடம் கேக்குதா? ஹலோ. கேக்குறது சொல்லுங்க. சோ நீங்க சொல்றது வந்து நான் சம்மரைஸ் பண்றேன், நான் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கேனான்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு துன்பகரமான ஒரு ஈவெண்ட் நடக்குது, அப்போ வந்து நான் கஷ்டமா ஃபீல் பண்றது நியாயமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்பொழுது எனக்குள்ள எவ்வளவு எமோஷன்ஸ் வருது, சம்டைம்ஸ் கோவம் வருது, சம்டைம்ஸ் பயம் வருது, அப்ப வந்து எனக்கு இது வந்து கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா மேடம், ஆமா மேடம். சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது வந்து நேச்சுரல், அது அப்படிதான் இருக்கும், என்ன வேணா வரலாம் அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது வந்தாலும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. இப்போ நீங்க வந்துட்டு வானத்துல மேகங்கள் வருது போகுது, சில நாள் கிளியர் ஸ்கையா இருக்கு, சில நாள் கிளவுடியா இருக்கு, சில நாள் அப்பப்போ வருது போறதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசுல எந்த எண்ணம் வேணா வரலாம். இப்போ இந்த இதுல புரிஞ்சுக்கிறதே என்னன்னா நம்மளுடைய எங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கு, எங்க நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நகத்துல அதாவது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல அதாவது மனதளவுல நம்மளுக்கு எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, அது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. ஆனா வேலைகள்ல நம்ம அந்த மனதை வச்சுதான் நம்ம பிளான் பண்ணி நம்மளுடைய வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். சோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் பத்தி கவலைப்படாம என்ன வேணா வரலாம் அப்படின்னு நீங்க விடும்போது என்ன ஆகும்னா அதோட உங்களுக்கு ஒரு நீங்க சும்மா சண்டே ஈவினிங்ஸ் நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சோகமான ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதோட போகாம இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அந்த எண்ணத்தோடைய கால அளவு ரொம்ப கம்மியாயிடும். அது வரும், ஆனா வந்த வேகத்துல அது போயிடும். ஆனா எனக்கு ஏன் இது இப்படி வந்திருக்கு, நான் ஒண்ணுமே இப்ப பண்ணலையே அப்படின்னு நீங்க அதை வந்து ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா என்ன ஆகும்னா கேண்டில் லைட் மேல நீங்க கையை ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரிதான் ஆயிடும். சரிங்க, அதான் மேடம் இப்ப அந்த மாதிரி புரியுது. அது வந்து இப்ப தேவையில்லாத தமிழ்ல அந்த பய உணர்வோ துக்க உணர்வோ வரும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த அதுல வந்து வேலை இல்லைன்னு ஒரு தாட்டு வருது. அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஏன் இவ்வளவு நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட இது ஏன் சரி பண்ண முடியல, இன்னொரு தாட்டு கூட அதோட சேர்ந்து வருது. ஆனா நம்மளுக்கு வந்து ஐயா சொன்னது வந்து அந்த உணர்வு அது எப்படி மனது எப்படி வேலை பண்ணுதுன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி வேலை பண்ணுது. அது வந்து இப்ப நமக்கு எவ்வளவோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம், சோ அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கான ரிமைண்டர்ஸாவும் வருது. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு அது வர்ற எண்ணத்தை நான் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்க. அது வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு அலர்ட் குடுக்கற மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும், அத வச்சுட்டு ஒரு ஐடியா குடுக்கற மாதிரி இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது வந்து நீங்க ஃப்ரீயா இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கிற டைம்ல கூட உங்களுக்கு அந்த ஐடியா வரலாம், ஓ இந்த இந்த வேலையை இப்படி கூட பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணலாம். சோ எல்லா எண்ணங்களை வந்துட்டு நம்ம ஒரு செகண்ட் ஆராய்ச்சி பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு வரும்போது அது நம்மளுக்கு நம்மளோட கவனத்துக்கு வரும்போது இதை நம்ம உபயோகப்படுத்தலாமா, இது இதை அலட்சியப்படுத்தணுமா, இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா இல்ல இது வந்து புறத்தை சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது டைரக்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தேவையில்லாத எண்ணத்துல ரொம்ப நீண்ட நேரம் பயணிக்காம அது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு உங்களோட டைம் சேவ் ஆகும், உங்களோட எனர்ஜி சேவ் ஆகும்.
அது வந்து உங்க உங்களுடைய மற்ற வேலைகளுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா வரும். அதான் மேடம், இப்ப ஆரம்பத்துல வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் அந்த துக்கமான அந்த சம்பவம் எல்லாம் ஞாபகம் ரிப்பீட்டடா வந்துட்டே தான் இருக்கும். இப்ப வந்து அது வந்து கொஞ்சம் வாடிக்கையா போய் வந்து அப்பப்ப வருது, ஆனா வந்து கொஞ்ச நேரம் தான் நிக்குது, அது போயிருது. நான் வந்து நிரந்தரமா அது போயிடணும்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு, என்னையே மீறிய வந்துருது அது. அது அதுதான் கொஞ்சம் காலம் எடுக்குமான்னு சொல்லிதான் ஏற்கனவே ஐயா கிட்டே கேட்டிருக்கேன். அதை ஏன் நீங்க விரும்புறீங்கன்னு கூட ஐயா சொன்னாரு. அது கூட ஆசைப்படுது, இது மொத்தமா போயிருந்தா பரவாயில்ல. அந்த சமயத்துல வந்து இந்த பய உணர்வு, பய உணர்வு ஒரு பயம் வரும்போது அந்த பய உணர்வு வந்தா பரவாயில்ல. தேவையில்லாத சமயத்துல அந்த பய உணர்வு, துக்கமான உணர்வு எல்லாம் ஒரு ரிப்பீட்டடா வந்து மைண்ட்ல வந்துட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்சம் அது வந்துட்டு நீங்க வந்தா பரவாயில்லன்னு ஏத்துக்கோங்க. வந்தா பரவாயில்லன்னு ஏத்துக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்த வேகத்துல போயிடும். நீங்க அதை வந்துட்டு அது ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லும் போது அது உங்களோட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமா மேடம், சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். வேற யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் ஏதாவது இருக்கா? நன்றி சொல்றேன். சீதேஸ்வர், சீதேஸ்வரன் சார் கேக்குதுங்களா? ஹலோ, சீதேஸ்வரன் சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். மேடம், சொல்லுங்க. ஆஃப்டர் ஐ வில் டாக் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆஃப்டர் வாட்சிங். ஆ சரி ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ரைஸ் பண்ணுங்க. ஹலோ மேம், எனக்கு கேக்குது மேம். உங்களுக்கு மேம் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க மேம். இப்போ வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளம் நமக்கு இன்னும் சொல்யூஷன் இன்னும் கிடைக்கல, சால்வ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. நீங்கள் கொஞ்சம் லவுடாக பேசுகிறீங்களா, எனக்கு கேட்கல. இப்போ கேட்குதாங்க மேம்?
மேம் இப்போ ஃபிசிக்கலா நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் நான் பிளான் பண்றேன் அப்படின்னா செய்யறதுக்கு அதை வந்து ஈவன் இனிஷியேட் கூட பண்ண முடியாத மாதிரியான ஒரு மென்டலா டிஸ்டர்ப்டாவே இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இப்போ இந்த சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அதை வந்துட்டு சால்வ் பண்ணாம அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள வரேன் அப்படின்னா பிசிக்கலா வேற எந்த ஆக்டிவிட்டியுமே செய்ய முடியறது இல்லைங்க. அது ஒரு விதமான ஒரு பயம் இல்லை அதை பத்தின ஒரு திங்கிங் இருந்தா மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு ரியாலிட்டியில இருக்க மாதிரி, அதை விட்டு வெளியில வந்தா ஏதோ சம்திங் லைஃபை விட்டு வெளியில வர மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒரு பயம் இருக்கு. ஸோ அதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்றதுங்க? இதுக்கு நான் வந்து ஒரு கதை சொல்றேன், பகவத்ரியா சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு சிஷ்யனுக்கு வந்துட்டு இந்த மாதிரிதான் ப்ராப்ளம், நீங்க மியூட்ல போய்க்கோங்க, ராஜேந்திரன் ஒருத்தர் வந்து கேக்குறாரு, அலோ பண்ண அலோ பண்ணிட்டு பேசுறீங்க. சில பேர் எனக்கு கால் பண்றாங்க அலோ பண்ண சொல்லி. நீங்க யாருமே லோபில சரி நீ பாரு சரி. சண்மதி நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிஷ்யன் வந்துட்டு அவருக்கு லைஃப்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், அவரால் வந்துட்டு எந்த விஷயத்துலையுமே கவனிச்சு அவரால் வேலை பண்ண முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் ஒரு குருவை பத்தி கேள்விப்படுறாரு, அவர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவருடைய ப்ராப்ளம எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் தேடி போறாரு, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்னால ராத்திரி தூங்கவே முடியறது இல்லை, இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு ஒரு ப்ராப்ளமாவே ஞாபகத்துல வந்துட்டு இருக்கு, என்னால என்னோட வேலைகளை இதனால சரியாவே செய்ய முடியல, ராத்திரி தூக்கமும் வர்றதில்லை அப்படின்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ அவரு குரு சொல்றாரு, சரி பாக்குறதுக்கு நீ ரொம்ப பாவமா இருக்க, ரொம்ப டயர்டா இருக்க, உன்னால தூங்கவும் முடியறது இல்லை, உன்னால உன்னுடைய வேலைகளும் சரியா செய்ய முடியறது இல்லை, நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாள் என்னோட ஆசிரமத்திலேயே தங்கு, ஃபர்ஸ்ட் வேலையா நீ போய் நல்லா தூங்கிட்டு வா, நான் உனக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி வைக்கிறேன், தூங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்புறாரு. அவர் வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அவரோட நான் நீ எங்கேயும் நீ எந்த ரூம்லயே நீ வந்து கொடுத்தாலும் உனக்கு ஏதாவது யோசனையா இருக்கும், நான் என்னோட ரூமே கொடுக்குறேன், அதனால நீ கவலை இல்லாம தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட ரூமை வந்து அவ்வளவு நீட்டா அவருக்காக ரெடி பண்றாரு. இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்காக இவர் இவ்வளோ எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அன்னைக்கு வந்துட்டு அப்பா இன்னைக்கு ஒரு நாளாவது, அதுவும் அவரோட குருவோட ரூம்ல வந்துட்டு அவரு படுத்து தூங்குறதுனால நிம்மதியா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு அவரு அங்கு அந்த ரூமுக்கு தூங்க போயிடுறாரு. ஒரு 2 o'clock இருக்கும், 2 o'clock வந்துட்டு அவரோட ரூம்ல யாரும் நாக் பண்றாங்க. இவரு வந்து எந்திரிச்சு வந்து கதை திறக்கிறாரு, குரு நிக்கிறாரு அங்க, சாரி என்னோட இவ்வளவு நடுராத்திரியில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி, என்ன எப்பவுமே நான் என் செல்ல பிள்ளையோட தான் நான் படுத்து பழக்கம், என் செல்ல பிள்ளை இல்லாம எனக்கு தூக்கமே வராது, நான் மறந்து நான் உங்களுக்காக ரூம் ரெடி பண்ணும் போது நான் என் செல்ல பிள்ளைய எடுத்துக்க மறந்துட்டேன், நான் அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இவரும் ஓகே, ஏதோ பூனை குட்டியோ நாய் குட்டியோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் வர்றாரு, அவரோட பெட்ட எடுக்கிறாரு, அது கீழே வந்து ஒரு பெரிய பாம்பு, நாகப்பாம்பு. அந்த பாம்பு பெருசா இருக்கு, நீளமா இருக்கு, பெருசா இருக்கு. அவரு வந்துட்டு அந்த பாம்பை எடுத்துட்டு ஓகே இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ நிம்மதியா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் செல்ல பிள்ளைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. இவருக்கு அவ்வளவு நேரம் வந்த தூக்கம், இதுக்கப்புறம் அவருக்கு வரல. இப்ப வந்துட்டு காலையில எந்திரிச்சு வர்றாரு, அவரு குரு கேக்குறாரு, என்னப்பா இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்காவது நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் சொல்றான், எங்க தூங்குனேன், 2 மணி வரைக்கும் தான் தூங்குனேன், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என் தூக்கத்தை கழிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னால தூங்கவே முடியல அப்படின்ட்டு கேக்குறாரு சொல்றாரு. அப்போ அவரு கேக்குறாரு, ஏன் உன்னால தூங்க முடியல அப்படின்னு,
போது அதான் நீங்க வந்து பாம்பை எடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு சொல்றாரு. நான் பாம்பை எடுத்துட்டு தானே போனேன், உங்ககிட்ட விட்டுட்டா போனேன், பாம்பு இருக்கும் பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கும் போது உன்னால தூங்க முடிஞ்சது, பாம்பு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் உன்னால தூங்க முடியலன்னா பாம்பால நீ தூங்க முடியல, இல்ல பாம்போட எண்ணத்தினால உன்னால தூங்க முடியலையா அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும், ஆனா ப்ராப்ளம் நம்மளுக்கு ஸ்டாப் பண்றதை விட ப்ராப்ளம் பத்தின யோசனைகள் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெவியாவும் நம்மளால மற்ற வேலைகள்ல நம்மளால கவனம் செலுத்த முடியாத மாதிரியும் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கோம்னா அதேதான் அதையே நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். உங்களுக்கு லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கலாம், ஆனா அதோடைய நினைப்பு வந்து நீங்க கொஞ்சம் தாட்டை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம அதை வந்து அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம உங்களுடைய புற வேலைகள்ல என்ன பண்ணணும் அதுக்கான என்ன சிந்தனை பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதையும் மீறி உங்களுக்கு அந்த தாட் வரும்போது இது வரட்டும் நேச்சுரல்னு நீங்க எப்போ அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களோ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அது வந்த வேகத்துல உங்களை விட்டு போயிடும். சோ அது ரொம்ப நாள் உங்களுடைய தங்காது. இது எப்படின்னா ஒரு ஒரு ஓடிட்டு இருக்கிற ஆத்துல எந்த ஒரு அசுத்தமோ தங்குறது கிடையாது. ஒரு தேங்கி நிக்கிற தண்ணியில தான் வந்துட்டு உங்களுக்கு அழுக்கு சேரும். ஆனா ஒரு ஓடிட்டு இருக்கிற ஆறு எப்படி சுத்தமா இருக்கிற மாதிரி நம்ம மனதை வந்து ஃப்ரீயா பிரவாகமா விடும்பொழுது அதுல எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம அது சுதந்திரமா ஃப்ரீயா வேலை பாக்குறத நீங்களே பாக்கலாம் உங்களுடைய இதுல. சண்மதி நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நான் சொன்னது உங்களுக்கு இல்ல இன்னும் வேற உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்? ஓகேங்க மேம், கிளியரா புரிஞ்சுதுங்க மேம். ஓகே. அண்ட் மேம் சம்டைம்ஸ் வந்து இப்போ நமக்குள்ள இருந்தே நம்ம பேசுற மாதிரியே டிக்டேட் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கும்போது எனக்கு அது தாட்டா நான் தான் திங்க் பண்றனாலே சில டைம் தெரியறது இல்லை. கான்சியஸாவே நான் கான்சியஸா எதுவும் திங்க் பண்ணல, பட் அது எப்போ என்ன தாட் வந்துச்சு அதை வந்து நான் நரேட் பண்ற மாதிரி நாம எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி நரேட் பண்ற மாதிரி எனக்குள்ளேயே சில கொஞ்ச நேரம் அந்த தாட்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரியலைஸே பண்றேன் நமக்குள்ளே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அது எனக்கு கிளியரா புரியல, அது தாட்டா இல்ல நான் திங்க் பண்றேனாங்கிறதே எனக்கு அந்த கிளாரிட்டி இல்ல. சோ உங்களோட கவனம் இல்லாம நடக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு நீங்க உங்களால பொறுப்பேற்க முடியாது, ஏன்னா அது அந்த இடத்துல உங்களுடைய அட்டென்ஷனே இல்ல. இப்போ நீங்க ஒரு ட்ரெயின் நிறைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க ஓகேங்களா, உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணாத ஒரு ட்ரெயின்ல நீங்க ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஸ்டேஷன்ல உங்களுக்கு இந்த இந்த இது நமக்கு தேவையில்லாதுன்னு உங்களுக்கு உங்களுடைய கவனம் வருதோ அந்த இடத்துல நீங்க இறங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அது லாபம் தான். இனிஷியலா நீங்க இந்த மாதிரி வந்துட்டு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வரலாம், காலப்போக்கில் அது வந்து ஒரு 10 minutes, 1 hour அதுலயே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த கவனம் இல்லை அட்டென்ஷன் வந்துடும். ஸோ தட் தேவையில்லாத எண்ணத்துல ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு எப்படி ஒரு நாய் வந்து ஒரு ஸ்மெல்ல பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் பயணிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் நம்ம அதோட போராடாம எப்போ நம்மளுக்கு அது கவனத்துக்கு வருதோ அந்த கவனத்துல வந்த நேரத்துல நம்ம வந்து அது தேவையா இருந்தா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா அதை அந்த இடத்துலயே நம்ம விட்டுடலாம். அப்போ உங்களுக்கு டைமும் எனர்ஜியும் சேவ் ஆகும். புரிஞ்சுதுங்க மேம், தேங்க் யூ மேம். ஹலோ, மேம் புரிஞ்சுதுங்க மேம், தேங்க் யூ மேம், கிளியரா புரிஞ்சுது. இப்போ நம்ம வந்து சிஸ்கோ வெப்எக்ஸ்ல இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஆக்சுவலி என்னன்னா இந்த ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் தி இந்த கான்ஃபரன்சிங் ரூம்ல வந்துட்டு 50 minutes ஆஃப் ஃப்ரீ டைம் தான் இருக்கு. 50 minutes அப்புறம் இந்த மீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆயிடும். அதனால ஜஸ்ட் 50 minutes ஒரு 5 minutes முன்னாடி நான் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். நம்ம வந்துட்டு இன்கேஸ் நம்ம மிடில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னாலும் கட் பண்ணிட்டு திருப்பி இதே இதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 35 minutes ஆகுது, ஒரு 45 minutes ஆர் 45 minutes நான் இன்னொரு ரிமைண்டர் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு கட் பண்ணிட்டு திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
வேற யாருக்காவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா நன்றி. ஹலோ மேடம். ஆ மேடம் நான் வணக்கம் மேடம். ஐயா வந்து மேடம் கேக்குதா? மேடம் ஐயா வந்து ஒரு சில சமயத்துல வந்து மனசை வந்து தூக்கி தூர போட்டுருங்க, நம்மளுக்கு வந்து புற உலகம் தான், புறத்துல தான் நம்ம கவனம் இருக்கணும்னு ஐயா சொல்றாரு. ஆனா ஒரு சில புக்லயோ ஒரு சில இதுல வந்து மனசு வந்து அது வந்தா ஏதாவது துன்ப உணர்வு ஏதாவது வந்தா கூட அது வந்து அதை ஏத்துக்கிருங்க, அது எதுக்காதீங்கன்னு சொல்றாங்க ஐயா. ஒரு ஒரு அந்த இதான் மேடம் கொஞ்சம் ஒரு டவுட்டா இருக்கு. இல்ல அவர் வந்து ரெண்டு இடத்துலயுமே அவர் ஏத்துக்கோங்கன்னு தான் சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, உங்க கவனத்தை வந்து அதுல வைக்காதீங்க, இது ஏன் எனக்கு இப்படி வருது அப்படின்னு நீங்க வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு, நம்மளுக்கு புற உலகம் தான் முக்கியம், அந்த அங்க அங்கதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அகத்திய வந்து எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இந்த மீட்டிங் எண்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சோ நான் இப்ப பேச உங்களுக்கான பதில் கொடுத்துட்டு நான் இதை டிஸ்கனெக்ட் பண்றேன், நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா? சோ அவரு ஐயா என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய புற சம்பந்தப்பட்டமான வேலை எண்ணங்கள் தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா அகத்துல வந்து நம்மளுக்கு நம்ம நினைச்சாலும் ஒரு நம்மளுக்கு அந்த இடத்துல அகத்துல நமக்கு கண்ட்ரோல் இல்ல, புற செயல்கள்ல தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கு. அதனால அகத்துல வர்ற எண்ணங்களை பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கறது ஐயாவோட எண்ணம். பொருட்படுத்த வேண்டாம்ங்கிறதுக்கும் ஏத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரே அர்த்தம் தான். சரி, நான் வந்துட்டு இப்போ மீட்டிங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி இதே மீட்டிங் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணிடுங்க, கண்டினியூ பண்ணலாம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து நான் இன்னொரு தடவை சமரைஸ் பண்றேன். சோ ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனத்துடைய இயல்பான இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம் மாதிரி நமக்கு தோணினாலும் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான நம்ம மனதுடைய ஒரு குணம் தான், ஒரு மனதுடைய நேச்சர் தான். அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதை புரிஞ்சுக்கிட்ட மாத்திரத்துல மனதை எப்படி சரியான விதத்துல உபயோகிக்கிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு வருது. அப்போ அறிவோடைய பிடியில இருந்து நம்ம வந்துட்டு விடுவிக்கப்படுறோம். சோ அறிவை வந்து தேவையான இடங்கள்ல மட்டும் உபயோகிச்சு தேவையில்லாத இடங்கள்ல நம்ம அதை உபயோகிக்காம அதோடைய பிடியில இருந்து நம்ம மனதோடைய பிடியில இருந்து நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதோட ஞானத்தோடைய பை ப்ராடக்ட் ஆன லிபரேஷன் இதை முக்தி நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது ஒரு ஒரு ஃப்ரீயா இயல்ப நம்ம நம்மளுடைய டே டு டே லைஃப்பை லீட் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைது.
இது வந்து நம்மளுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஸோ ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது நம்மளுடைய மனதுடைய இயல்பான நிலையை செயல்படும் முறையை புரிந்து கொள்வதுதான் ஞானம். இது வந்து நம் மனது இயல்பாகவே அது வந்து சொல்றது அது வந்து மனது இயல்பா மனது வந்துட்டு அதோட இயல்பான இயக்கம் வந்து எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இதை புரிஞ்ச மாத்திரத்துல நம்ம வந்துட்டு எங்க எப்படி மனதை உபயோகப்படுத்தணுங்கிற அறிவு நமக்கு கிட்டது. நம்ம சராசரி வாழ்க்கையில மனதோட உதவி இல்லாமல் எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியாது. அந்த அவ்வளோ இன்றியமையாத ஒரு மனதை வந்துட்டு எப்படி நம்ம கையாள்வது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதே ஞானம். இதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ இது தொடர்பா எல்லாருக்கும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லைன்னா இதோட இந்த டிஸ்கஷன் முடிச்சுக்கலாமா? இல்லை யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த வாரம் டிஸ்கஷன் இதோட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.